வெயில் காலத்துல மீன்கள் தான் இறந்து போகுதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் பறவைகளும் இறந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வெயில் காலத்துல பறவைகளை காப்பாத்துறதுக்கு முக்கியமா ஒரு பொருள் தேவைப்படுது, அதுதான் தண்ணி. நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய பறவைக்கு குடிக்க தண்ணி வச்சா மட்டும் பத்தாது, குளிக்கிறதுக்காகவும் தண்ணி கண்டிப்பா வச்சே ஆகணும். சில பறவைகள் நம்ம குடிக்கிறதுக்காக வச்ச தண்ணிலயோ இல்ல குளிக்கிறதுக்காக வச்ச தண்ணிலயோ அதுவா இறங்கி குளிச்சிக்கும். சில பறவைகள் அதுவா குளிச்சிக்காது, நம்ம தான் குளிப்பாட்டி விடுற மாதிரி இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை இல்லனா 3 தடவை மதியான நேரத்துல இந்த வீடியோல பாக்குற மாதிரி பறவைங்க மேல தண்ணிய கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. வெயில் காலத்துல பறவைங்க இறந்து போறதுக்கு முக்கியமான காரணமே சூடுதான். நம்ம அப்பப்போ இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு விடுறதுனால பறவைங்க உடம்புல இருக்கிற சூடை குறைச்சி கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய பறவைங்க முட்டையிட்டு அடைக்காத்துட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி தண்ணியை நீங்க தெளிச்சு விடக்கூடாது. பறவை குளிக்கிற அளவுக்கு ஒரு கிண்ணத்துல தண்ணியை ஊத்தி வச்சிட்டீங்கன்னா தேவைப்பட்ட டைம்ல அந்த பறவை தண்ணியில இறங்கி அது உடம்புல இருக்கிற சூட்டை குறைச்சி குளிர்ச்சியா வச்சுக்கும். இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே உங்க வீட்டு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்க காக்கா குருவி மற்ற பறவைங்க குடிக்கிறதுக்காக தண்ணி வைங்க.